ஐ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு இந்த கேள ஏசி கிரமி சோ விடுபட நினைக்கும் உங்களுக்கு மூலமா நான் டிஎட் சில சமடி தொடர்ல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா டிஎன்பிசி ஏ எக்ஸாம் எழுத போற உங்களுக்கு ஒரு லாஸ்ட் மினிட் டிப்ஸ் ஓகே. சோ நீங்க என்னென்னலாம் எக்ஸாம் கொண்டு போணும் ஓகே, அதை தாண்டி நமக்கு வந்து எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் வந்து 14ஆம் தேதி இருந்து 23ஆம் தேதி வரைக்கும் நடக்குது ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் சிபிடி நடக்குது, கம்ப்யூட்டர் பேசிஸ்ல நடக்குது. 26ஆம் தேதி நமக்கு ஜிஎஸ் பொறுத்தவரை எப்பவும் ஓஎம்ஆர், அது எப்பவுமே காலகாலமா டிஎன்பிசி எப்படி நடக்கும் அந்த மாதிரி தான். ஆனா இந்த 14ஆம் தேதி 23 வரை சிபிடி நிறைய பேர் ஃபர்ஸ்ட் டைம் சிபிடி அட்டன் பண்ண போவீங்க. ஸோ உங்களுக்கு அதாவது நீங்க எக்ஸாம் எழுத போற நாள் ஃபுல்லாவே ஓகே, நீங்க எக்ஸாம் முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிறத நான் தெளிவா சொல்லிடுறேன். கொஞ்சம் வீடியோ கடைசி வரைக்கும் இப்போ நாங்கள் ஃபுல்லாக பாருங்க ஓகே. அதே மாதிரி யாரும் ஃபர்ஸ்ட் டைம் சேனல் இருந்தால் மக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. டிஎன்பிசி எழுத எல்லா எழுத போற எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஆல் தி பெஸ்ட் ஓகே. எல்லாரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க, ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க, லாஸ்ட் மினிட்ல முடிஞ்ச வரைக்கும் ரிவிஷன் பண்ணிட்டு இருப்பீங்க ஓகே. ஸோ அந்த மைண்ட் செட் இருங்க, கண்டிப்பா எக்ஸாம் நல்லா தான் பண்ண போறோம், நமக்கு தெரிஞ்சதான் வரப்போது கண்டிப்பா கிளியர் பண்ணிடுவோம் ஓகே. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் ஓகே. இப்போ என்ன அப்படின்னா கண்டிப்பா ஹால் டிக்கெட் பண்ணிக்கோங்க, பிரிண்ட் எடுத்துக்கோங்க, ஒரு பிளாக் பால் பாயிண்ட் பென் கையில வச்சுக்கோங்க ஓகேவா. கம்ப்யூட்டர் பேசஸ் தான் ரஃப் ஷீட் அவங்க கொடுப்பாங்க, எக்ஸாம் சென்டர்ல ரஃப் ஷீட் கொடுப்பாங்க. ஏன்னா இது இன்ஜினியரிங் எக்ஸாம், டெக்னிக்கல் எக்ஸாம் அப்படிங்கிறப்ப கண்டிப்பா ப்ராப்ளம் சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ரஃப் ஷீட் கொடுப்பாங்க, இல்லைனாலும் நீங்க கேட்டு வாங்கிக்கலாம், அதுவும் இஷ்யூஸ் இல்ல. பேனா எடுத்துக்கோங்க, ஹால் டிக்கெட் எடுத்துருப்போங்க, ஒரு ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் இது போதும், இதெல்லாம் எடுத்துக்க நீங்க எக்ஸாம்க்கு போயிடணும் ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா காலைல ஒரு சில பேர் எக்ஸாம் நடக்குது, மதியானம் ஒரு சில பேர் எக்ஸாம் நடக்குது. உதாரணத்துக்கு 2:30 எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 2 மணிக்குள்ள இங்க இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா நான் என்ன சொல்லுவேன்னா ஒரு 1:30 அங்க இருக்க மாதிரி போயிருங்க, அதான் பெட்டர். 1:30 எக்ஸாம் சென்டர்ல இருக்கணும், அந்த மாதிரி நீங்க போயிருங்க. மேக்ஸிமம் இன்ஜினியரிங் காலேஜஸ் தான் அலாட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா சிபிடி தான் இன்ஜினியரிங் காலேஜஸ் தான் நடக்கும். இன்ஜினியரிங் காலேஜ்னால எப்பவுமே ஒரு ஊர் ஓரத்துல காட்டுக்குள்ள தான் இருக்கும், அதனால சென்டர்லாம் கரெக்டா பார்த்து வச்சுக்கோங்க, அதான் பிஃபோரா போயிடுறது பெட்டர். இது ஒரு பாயிண்ட். நீங்க போனா என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் இருக்கும், சிபிடினாலே பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் இருக்கும் ஓகே. அதை முடிச்ச பிறகு உங்களோட அந்த ஹால் டிக்கெட்ல பார் கோட் ஒன்று இருக்கும் ஓகேவா, அதை வச்சு ஸ்கேன் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கான சிஸ்டம் எல்லாம் தெரிஞ்சிடும். அதெல்லாம் அவங்க பண்ணிடுவாங்க, நீங்க ஹால் டிக்கெட்டோட போயிடணும்னாலதான் பண்ணி சிஸ்டம்ல போய் உங்களை உட்கார சொல்லுவாங்க, நீங்க போய் சிஸ்டம்ல உட்காந்துருவீங்க ஓகேவா. உட்காந்தோடனே இப்ப எக்ஸாம் ஆரம்பிக்க ஒரு 1:30 இருக்குன்னா அது வரும், 1:30 கழிச்சு ஸ்டார்ட் ஆகும்ன்ற மாதிரி மென்ஷன் பண்ணிட்டே இருக்கும் ஓகேவா. ஒன்ஸ் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆன பிறகு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இதுதான் இருக்கும். இப்போ என்னன்னா இந்த வந்து ஒரு வீடியோ ஓகேவா, இது வந்து நம்ம டிஎன்பிசியோட அபிஷியல் வெப்சைட்ல இருக்கு, அதை கூட நீங்க போய் பாத்துக்கலாம், அதை தெளிவாக சொல்லியிருக்காங்க புரியுதா ரைட். இப்போ இந்த வீடியோ கவனிங்க, ஃபர்ஸ்ட் இதுதான் உங்க ஸ்கிரீன்ல இருக்கும் ஓகேவா. நீங்க அப்ளை எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணவங்களோட போட்டோ, உங்க நேம் இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி செட்டப்ல இருக்கும். இதுல வந்து பயங்கர இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும், நீங்க படிச்சுக்கலாம். படிச்சுட்டு நீங்க எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ண அப்புறம் என்ன பண்ணணும்னா இங்க ஒரு டிக் மார்க் இருக்கும், அதை நம்ம டிக் பண்ணணும் ஓகேவா. கிளிக் பண்ணணும், எப்பவுமே அதே மாதிரி கீபோர்டு யூஸ் பண்ண வேணாம் ஓகேவா. எக்ஸாம் சிபிடியில கீபோர்டை டச் பண்ணிடாதீங்க, மவுஸை வச்சு தான் யூஸ் பண்ணணும். எங்கேயாவது உங்களோட ஏதோ ஒன்று டைப் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க மவுஸை வச்சு விர்ச்சுவல் கீபோர்ட் இருக்கும்ல அதை கிளிக் பண்ணி யூஸ் பண்றது பெட்டர், மவுஸ் தான் யூஸ் பண்ணணும். மவுஸை வச்சு டிக் பண்ணிட்டு ஐ எம் ரெடி டு பிகின் கொடுத்துடணும் ஓகேவா. ஐ எம் ரெடி டு பிகின் கொடுத்துடணும், ஐ எம் ரெடி டு பிகின் கொடுத்த பிறகு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடும். எக்ஸாம் ஸ்டார்ட் ஆன பிறகு இப்படிதான் இருக்கும் ஓகேவா, ஸ்கிரீன் இப்படிதான் இருக்கும். நான் எல்லாமே என்னன்னு சொல்லிடுறேன் ஓகே. இந்த இடத்துல உங்களுக்கான எக்ஸாம் ஓகேவா, கொஸ்டின் இருக்கும், கொஸ்டின் வந்து இந்த இடத்துல இருக்கும் புரியுதா. ஆப்ஷனும் கீழே இருக்கும், கொஸ்டின் இருக்கும், ஆப்ஷன் கீழே இருக்கும், அதுல ஏபிசிடின்னு இருக்கும். இப்போ இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஆன்சர் தெரியுது, ஆன்சர் பி னா என்ன பண்ணணும்னா பியை டிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துடணும் புரியுதா. பியை கிளிக் பண்ணி சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தோட அந்த கொஸ்டின்ல அந்த கொஸ்டின் இருக்குல்ல இப்போ 1ஆ கொஸ்டினா அது கிரீன் கலர்ல எரியும், கிரீன் கலர்ல இருந்தா நம்ம அதை சேவ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் புரியுதா. அப்படியே 2வது கொஸ்டின் 3வது கொஸ்டின் அடுத்தடுத்து போகணும். இப்போ நீங்க சேவ் நெக்ஸ்ட் கொடுத்தோடனே 2வது கொஸ்டின் போய்க்கும் ஓகே. இப்போ உங்களுக்கு 2வது கொஸ்டின் ஆன்சர் தெரியல, நீங்க அதை அப்புறமா ஆன்சர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்ப என்ன பண்ணலாம்னா இந்த மார்க் ஃபார் ரிவியூ நெக்ஸ்ட் இருக்குல்ல இதை கொடுக்கலாம், இதை கொடுத்தீங்கன்னா அடுத்த 3வது கொஸ்டின் போயிடும். ஆன்சர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் போறப்ப சேவ நெக்ஸ்ட் கொடுக்கணும், ஆன்சர் தெரியல அப்படின்னா மார்க் ஃபார் ரிவியூ நெக்ஸ்ட் கொடுத்துட்டு அடுத்த கொஸ்டின் போயிடணும் ஓகே. இப்போ நம்ம ஒரு 10வது கொஸ்டின்ல இருக்கும் ஓகேவா, உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு 10வது கொஸ்டின். நீங்க டக்குனு 2வது கொஸ்டின் போகணும்னு நினைக்கிறீங்கன்னா எப்படி சார் டக்குனு போறதுன்னா அதான் இந்த சைடு இருக்கும் ஓகேவா. நீங்க என்ன பண்ணலாம்னா டக்குனு மவுஸ் எடுத்துட்டு போய் 2 கிளிக் பண்ணிடணும், ரெண்டு கிளிக் பண்ணி 2வது கொஸ்டின் போய்க்கலாம் ஓகே. அதே மாதிரி இந்த இடத்துல நீங்க எத்தனை கொஸ்டின் ஆன்சர் பண்ணிருக்கீங்க, எத்தனை கொஸ்டின் மார்க் ஃபார் ரிவியூ கொடுத்துருக்கீங்க, என்ன பண்ணிருக்கீங்கன்னு இங்க அப்டேட் ஆகிட்டே இருக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அதான் எந்த கொஸ்டின் போனோ அங்கங்க போய்க்கலாம், தெரியலனா மார்க் ஃபார் ரிவியூ நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம், கரெக்டா பண்ணிட்டீங்க ஆன்சர்னா சேவ நெக்ஸ்ட் கொடுத்துடணும் புரியுதா. சேம் டைம் என்னன்னா இந்த இப்ப வந்து ஒரு 10வது கொஸ்டின் ஆன்சர் வந்து சி, நீங்க தெரியாம பி கொடுத்து சேவ நெக்ஸ்ட் கொடுக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, திரும்ப சி மாத்திக்கலாம். நீங்க சேவ் நெக்ஸ்ட் கொடுத்தாதான் அது ஸ்டோர் ஆகும், அந்த கொஸ்டின் வந்து சேவ் ஆகும் ஓகே. சார் இப்ப நான் தெரியாதனா தப்பா பண்ணிட்டேன், நான் என்ன சார் பண்றது அப்படின்னா நீங்க கிளியர் ரெஸ்பான்ஸ் கொடுத்துக்கலாம். இப்ப நான் பிஏ செலக்ட் பண்ணி சேவ நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன், அடுத்த கொஸ்டின் போயிட்டேன், எனக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது. அப்ப நீங்க திரும்ப 10வது கொஸ்டினுக்கு வரலாம், வந்து கிளியர் ரெஸ்பான்ஸ் கொடுத்தா நீங்க அந்த ஆன்சர் பண்ணிருக்கீங்களா அது போயிடும்.
அப்ப திரும்ப ஆன்சர் பண்ணி சேம் நெக்ஸ்ட் கொடுத்தான். ஓஎம்ஆர் விட இதுல வந்து இந்த விஷயம் ஒரு பிளஸ் பாயிண்ட். நம்ம ஓஎம்ஆர்ல மார்க் பண்ணா ஒன்றும் பண்ண முடியாது அடுத்து. ஆனா இங்க கிளியர் ரெஸ்பான்ஸ் கொடுத்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், திரும்ப கொஸ்டினை ஆன்சர் மாத்திக்கலாம். ஓகே, நீங்க கேட்பீங்க சார் இப்ப நான் எக்ஸாம் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஆக்சுவலா அடுத்தவங்க எல்லாத்தையும் 200 கொஸ்டின் இருக்கும், இங்க 200 கொஸ்டின் நான் நம்பர் இருக்கும், டெக்னிக்கல் 200 கொஸ்டின் தானே இருக்கும். இப்ப ஒரு ஒரு நிமிஷம் இருக்கு, இங்க டைம் ஓடிட்டே இருக்கும், டைம் டிஃப்ரெண்ட் இருக்கா, இங்க டைம் ஓடிட்டே இருக்கும், ஒரு ஒரு நிமிஷம் இருக்கு, 2 கொஸ்டின் அட்டன் பண்ணாம இருக்கேன். நான் டக்கு டக்குன்னு அட்டன் பண்ணிட்டேன், எக்ஸாமை முடிச்சிட்டேன், இங்கே சப்மிட் ஒரு ஆப்ஷன் இருக்கு, நான் அதை சப்மிட் கொடுக்கலன்னா என்னோட ஸ்டோர் ஆகாத சார் அப்படின்னு கேட்காது அப்படின்னு கேட்பீங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நீங்கள் அந்த சேவ் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு வர வரவே அது ஸ்டோர் ஆகிட்டே தான் இருக்காங்க, அது ஒன்றும் இஷ்யூ இல்லை. இந்த சப்மிட்டை கொடுக்கலாம் கொடுக்காமல் இருக்கலாம், எக்ஸாம் முடிக்கவங்கள சப்மிட்டை கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்த்து அதான் பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக அது டிசேபிளில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன், அது வந்து டிசேபிள் ஆகாதுன்னு நினைக்கிறேன், ஒரு மாதிரி இருக்கும் டைம் கொஞ்சம் அது அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பரவாயில்ல. ஆனால் எக்ஸாமை முடிச்சுட்டு இப்போ நீங்கள் 200 கொஸ்டின் முடிச்சிட்டீங்கன்னா நீங்க சப்மிட் கொடுக்க வேண்டாம், அப்படியே விட்டுருங்க. 200 சார் இப்ப நான் 200 முடிச்சிட்டேன், ஆமாம் மீதி இருந்தா அப்படியே உட்காந்துருங்க, அப்படியே ஜாலியாக உட்காந்துருங்க. அந்த டைம் முடிஞ்ச உடனே அதுவே ஸ்டோர் ஆகிருக்கும், பிரச்சனையே கிடையாது. ஓகே, எனக்கு தெரிஞ்சு ஓஎம்ஆர் விட கம்ப்யூட்டர் பிசினஸ்ல நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு, முக்கியமா இந்த கிளியர் ரெஸ்பான்ஸ். ஓகே, ஸோ இது பார்த்துக்கோங்க, நான் எல்லா விஷயமும் சொல்லிட்டேன். இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக இதை பத்தி வேணும்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, டிஎம்சி வெப்சைட்ல போயிட்டு அந்த ஓஎம்ஆருக்காக, சாரி ஓஎம்ஆர்னு வருது, சிபிடிக்காக என்னவோ அதை கொடுத்துருக்காங்க, இது ஒரு வீடியோவாகவே இருக்கு, நீங்கள் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு 7-8 நிமிஷம் இருக்குது வீடியோ, 7 நிமிஷம் இருக்குது வீடியோ, ஸோ இதை பார்த்து நீங்கள் ஃபுல்லாகவே தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஆல்ரெடி ரயில்வே எஸ்எஸ்சி பேங்க் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு பெரிய பிரச்சனையே இல்லை, அவங்க ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுவாங்க. டிஎன்பிசி ஃபஸ்ட் டைம் எழுத போகிறவங்க தான் நான் சொல்லிட்டு இருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ நான் எல்லாமே கரெக்டாக சொல்லிட்டு நினைக்கிறேன், எக்ஸாமை முடிச்சுட்டு நீங்கள் அப்படியே என்ன பண்ணிடலாம், அவங்க கிளம்ப சொல்கிறப்ப கிளம்பி வந்துகிட்டே இருக்கலாம், அவ்வளோ வேறு எந்த விஷயமும் இல்லை, ஈஸி தான், நல்லா எக்ஸாம் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், தேங்க்யூ.